நேற்று வெளியான கங்குவா ட்ரெய்லருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூர்யாவுடைய வாய்ஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக பேசியிருக்காரு இந்த ட்ரெய்லரில். அதே போல் பாபி டியோல் அவருடைய போர்ஷனும் நல்லா இருந்தது, சூர்யாவுடைய போர்ஷனும் நல்லா இருந்தது. கங்குவா ட்ரெய்லரில் வரும்போது கங்கா கங்கா கங்குவான்னு அந்த பிஜிஎம்முக்காக நான் வெறித்தனமாக வெயிட் பண்ண அந்த ட்ரெய்லரில் வரும் அப்படின்னு. ஆனால் இது வந்து போன மாதிரி தான் இருந்துச்சு, கங்குவா கங்குவா அப்படின்னு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. கங்குவா ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஃபயர் சாங்கு, அதுக்கடுத்தது இந்த ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லருக்கு பிறகு இதற்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் கிராண்டியராக பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு. அக்டோபர் 10 அந்த படம் தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. சூரியோடைய கொட்டுக்காலி ட்ரெய்லர் இன்றைய லெவலே நமக்கு வெளியாகிறதாக அபிஷலாக சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர் லான்ச் கிராண்டாக நடக்க போகுது. இந்த படம் ஆகஸ்ட் 23 தியேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. தக் லைஃப் ஷூட்டிங் ஸ்பாட்ல உலகநாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் இருக்கிற ஸ்டில்லு வெளியிட்டிருக்காங்க. தங்கலான் 3rd சிங்கிள் சாங் நேம் அறுவடை. இந்த சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 15 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. மகாராஜா பிளாக் பஸ்டருக்கு பிறகு டேரக்டர் நித்யலன் நெக்ஸ்ட் மூவியில் நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மகாராணின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஃபேஷன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ராயன் படத்துக்கான வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் 150 crore அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிற தளபதியுடைய லாஸ்ட் படமான தளபதி 69 படத்துக்கான ஷூட்டிங்கு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. செப்டம்பரில் தான் தளபதி 69 படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. இன்னொரு பக்கம் தளபதி 69 படத்துக்கான ஷூட்டிங் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த நியூஸ் அதிக வாய்ப்பு இருக்குது. தளபதி 69 படத்துக்கான ஷூட்டிங் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிறது. அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தளபதி 69 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் வந்துருக்கு, நெக்ஸ்ட் வீக்கில் தளபதி 69 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்னு. கோட்டு ட்ரெய்லருக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக அட்டகாசமான ட்ரெய்லரை தயார் செய்திருக்கிறோம், சில தினங்கள் பொறுமையாக இருங்கள், நாளை முறையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. கோட்டு ட்ரெய்லர் அப்டேட் இன்று வெளியாக போகிறது. கோட்டு ட்ரெய்லர் அப்டேட் இன்று ஈவினிங் வெளியாக வாய்ப்பு இருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லரு ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு, ட்ரெய்லருக்கு பிறகு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னமும் அதிகரிக்கும். அந்தளவுக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ட்ரெய்லர் அப்டேட் உடன் போஸ்டரும் வெளியாக வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் 5 வேர்ல்டு வீட தெரஸ்ல வெளியாக போகிறது. பெரிய எதிர்பார்ப்பா இந்த படம்.